குழந்தைகள் விரும்பும் அனைத்து பொருட்களையும் வாங்கி தராமல் அவர்களுடன் நேரத்தை செலவிட்டால் குழந்தைகளிடையே வெறுப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று குழந்தைகள் நல ஆர்வலர் கிரிஜா தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் ஔவையார் விருதை பெற்ற அவரோடு நமது செய்தியாளர் செல்வகுமார் மேற்கொண்ட விறுவிறு பேட்டியை இனி பார்க்கலாம். நாற்பது ஆண்டுகளுக்கு மேல குழந்தைகளுக்காகவே நீங்க வந்து செலவிட்டிருக்கீங்க, இப்போ ஔவையார் விருது கிடைச்சிருக்கு, இந்த நேரம் இந்த கணம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நீங்கள் சொன்ன மாதிரி 45 இயர்ஸ்க்கு இந்த துறையில் தான் நான் இருக்கேன். இந்திய குழந்தைகள் நல சங்கம் அப்படின்னு இருக்கு, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் தமிழ்நாடுன்னு, அந்த பேனர் கீழே தான் நான் எல்லா வேலையுமே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தமிழக அரசுக்கும் ஐசிசிடபிள்யூக்கும் என்னுடைய மனமார்ந்த என்ன சொல்லலாம் தேங்க்ஸ். சரியா, குழந்தைகளுடைய உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய உலகம், பறந்து விரிந்த உலகம். இந்த 45 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என்ன குறிப்பிடுவீங்க? மறக்க முடியாத நினைவுகள்னு நிறையா இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபீமேல் இன்ஃபென்சிஸ் இதுக்காக வேலை பண்ணோம். அப்போ குழந்தைகளெல்லாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணினோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாவடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை ரெஸ்கியூ பண்ணோம். குழந்தையோட அம்மா வந்து குழந்தைய ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள் நிறையெல்லாம் பண்ணி அந்த குழந்தையை திருப்பி அப்பா அம்மாவோட சேர்த்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்கும். அதுக்கு நடுவில் அது ப்ராஜெக்ட் தானே, நான் எப்போதும் போய் பார்க்கல. ஆனால் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரைனிங்க்கு போனோம். இங்கே ஒரு கம்யூனிட்டி காலேஜ் நடத்திட்டுருக்கோம். அங்கே போனீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது. அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஞாபகம் இருக்கா நம்ம சேவ் பண்ணோமே அப்படின்னு காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உண்மையிலேயே அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாழ்க்கையே மாறிடுது இல்லை அந்த பெண் குழந்தைக்கு. ஸோ அது சொல்லலாம். இந்த குழந்தைங்க அப்படின்னாலே, இப்போ ஒரு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னா ரெண்டு குழந்தைக்கு இடையில் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, ரொம்ப அடம்பிடிக்கிறது, இல்லை செல்ஃபோன்லேயே வந்து ரொம்ப நேரம் கழிக்கிறது இப்படின்னு வீட்டில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை நிறைய பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க. இந்த இரண்டு குழந்தைகளை வந்து ஒரு புரிதலோடு வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. எப்படி இவங்கள வந்து கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு ரெண்டு குழந்தையுக்கும் சமமாக பார்த்தோம். அதாவது முதல் குழந்தை பிறந்த உடனே, இப்போ முக்கியமாக ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, அப்பா அம்மா தான் இருக்காங்க, பெரியவங்க யாரும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த முதல் குழந்தையை வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம், கேட்டதெல்லாம் வாங்கித்தரோம், இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு கேட்குறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருவீங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அடுத்த குழந்தை பிறந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்டென்ஷன் அந்த குழந்தைக்கு போகுது, ஏன்னா அது ஒரு தேவை. குழந்தையை பார்க்கணும், பால் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், வெளில கூட்டிகிட்டு போய் வேக்சினேஷன் போடணும், அதெல்லாம் இது பார்த்துட்டே இருக்கு. அப்போது இது வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொரு குழந்தைக்கு கிடைக்கிது. அடிப்படையில் இருக்கக்கூடிய புரிதலின்மை தான். முதல்ல கேட்டதெல்லாம் வாங்கி தரக்கூடாது, அந்த கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி தரக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல கண்டிப்பும் இருக்கணும், வெறும்னு அப்படியே ஃப்ரீ ஃபார் ஆல்னு விட முடியாது. ஸோ ஏதாவது தவறு நடந்தால் அப்பா அம்மா நம்மள கண்டிப்பாங்க அப்படின்னு இருக்குது. அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏதாவது ஒரு விதத்தில் இது எடுத்து சொல்லணும். அப்போது சொன்னால் இது வராது, இது இப்படியே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சிப்ளிங் ரைவல்ரிங்கிறது ரொம்ப காமன். நீங்கள் ரெண்டு குழந்தை இருந்தாலும் சரி, நாலு குழந்தை இருந்தாலும் சரி, இது காமன்.